விருதுநகரில் உணவக வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டு இரு காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு பதினெட்டு பவுன் நகை மற்றும் ஒரு மடிக்கணினி திருட்டு ஊரக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை கோயம்புத்தூரை சேர்ந்த விஜயன் இவர் பெங்களூரில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தனது குடும்பத்துடன் திருநெல்வேலியில் உள்ள உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு கோயம்புத்தூருக்கு சென்றபோது விருதுநகர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் உணவு அருந்துவதற்காக காரை உணவகம் அருகே நிறுத்திவிட்டு குடும்பத்துடன் சென்றுள்ளார் திரும்பி வந்தபோது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு காரில் இருந்த பதினெட்டு பவுன் தங்க நகையை திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் இதுகுறித்து ஊரக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார் அங்கு வந்த காவல்துறையினர் திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போது மற்றொரு காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு மடிக்கணினி திருடப்பட்டது தெரியவந்தது உணவக வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்ட இரு காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு நகை மற்றும் மடிக்கணினி திருடப்பட்ட சம்பவம் குறித்து ஊரக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை ஷேர் மறைக்காமல் செய்யுங்கள்